ரவுண்ட் ஒன்னுல அவ்வோர்டு மூமெண்ட் கொடுத்துட்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவ்வோர்டோடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே மகிழ்ச்சி செய்தி வந்துருச்சு. ரவுண்ட் ஒன்னுடைய ரிசல்ட்டை பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் தான். இதை நான் இப்ப சொல்லல, ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரவுண்ட் ஒன்னுல எல்லாரும் இருக்காங்க, சீட்டே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எத்தனை பேர் காலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதுல எத்தனை பேர் போய் சேர போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால ஏன் ரவுண்ட் 3ல உள்ளவங்க கூட கவலையோட இருக்காங்க, நமக்கெல்லாம் ஜென்ரல்ல சீட்டு கிடைக்குமா, 7.5ல சீட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் இப்ப சொல்லல, ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரம் நம்ம கொண்டாடக்கூடிய நேரம். ஏன்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் கோட்டால போ, கவர்மெண்ட் கோட்டால போன்னு சொன்னக்கூடிய ஆளுக்கு கொண்டாட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால இதை நம்ம கொண்டாடியே தீர்க்க வேண்டும். அதனால இந்த 2வது ரவுண்டு மாணவர்களா இருக்கட்டும், ரவுண்டு 1ல அப்போருடைய ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும், ரவுண்டு 3ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன நடந்துச்சு ரவுண்டு 1லங்கிறத ஒரு தெளிவா உங்கள்ட்ட நான் பேசுறேன். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாமதீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவதுங்க ரவுண்டு 1ல பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை, காலேஜ் கிடைச்சு வேணும்னு சொல்லலை, வேணும்னு சொன்னவங்க கூட போய் சேருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது நான் இப்போ சொல்லலை, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன மேட்ரு நடந்திருக்குன்னா, மொத்தமாக ரவுண்டு 1ல வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஜென்ரல் எல்லாமே சேர்த்து ஒரு 26,678 பேர் இருந்திருக்காங்க. இதில் நான் காலேஜில் போய் சேர்றேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர்னா 11,725 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 7.5 ஜென்ரல் எல்லாமே சேர்த்து. அப்ப இந்த 26,678 பேர்ல வெறும் இவ்வளவு பேர் மட்டும்தான் காலேஜுக்கு போய் சேர்றேன்னு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, எனக்கு டிஎஃப்சி சென்டர்ல போய் சேர்ந்துக்கிறேன், நாளைக்கு அப்போர்ல ரிசல்ட் எது கிடைச்சாலும் ஒத்துக்கிறேன்னு சொன்னவங்க ரவுண்ட் 1ல வெறும் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு சொன்னவங்க 7,193 பேர் தான். அதாவது 7.5 ஜென்ரல் எல்லாமே சேர்த்து. அப்ப நீங்க பாக்கணும் என்னங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு, எல்லாருமே அட்டன் பண்ணி சீட் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்களே, நிறைய யூடியூப் சேனல்ல சொன்னாங்க, நிறைய பேர் பயமுத்துனாங்களே, அவங்களே எங்க போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ஏமாத்தக்கூடிய ஆளுங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப மேட்டர் என்னன்னா, நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இந்த 1வது ரவுண்ட்ல 11,725 பேர் காலேஜில் போய் சேர்றேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க 11,725 பேரும் போய் சேருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. நிறைய பேர் போய் சேர மாட்டாங்க, அதுதான் உண்மை. இப்போ நான் சொல்றேன், போய் சேர மாட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல ஒரு 8,000 பேர் 9,000 பேர் தான் போய் சேரலாம். அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே சேம் டைம் நான் டிஎஃப்சி சென்டர்ல போய் இப்போதைக்கு எனக்கு கிடைச்சக்கூடிய காலேஜை நான் வந்து சேர்ந்துக்கிறேன், நாளைக்கு அப்போர்டு மூமெண்ட்ல ஆகஸ்ட் 10ஆம் தேதி எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7,193 பேர் வர்றாங்க. இந்த 7,193 பேரும் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேர போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்குறி. அது அவங்களுக்கு டைம் வந்து வரப்போற ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால அவங்க போய் சேர்ந்தாதான் அவங்க சீட் அவங்களுக்கு உறுதினு அர்த்தம். அப்படி அவங்க போய் சேரணும்னா அந்த சீட்டு எல்லாமே அப்போர்டு மூமெண்ட்ல ரவுண்ட் 1ல நிறைய பேர் தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஏற்கனவே கிடைச்ச காலேஜுக்கு அவங்க டிஎஃப்சில போய் பணத்தை கட்டுவாங்க, ஒருவேளை அவங்களுக்கு மேல ஏதாவது கூட கிடைக்க சான்ஸும் இருக்கு. அப்ப அப்போர்டு மூமெண்டுடைய ரிசல்ட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, நிறைய பேர் எனக்கு காலேஜ் வேணான்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதாவது அட்டனே பண்ணல, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேணும்னு சொன்னவங்க கூட போய் சேருவாங்களாங்கிற குழப்பம் இருக்கு. அப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்போர்டு மூமெண்ட் ரவுண்ட் 1னுடைய அப்போர்டு ரிசல்ட் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ரிசல்ட்டா இருக்கும். ஒன்னு, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், அக்செப்ட் அண்ட் அப்போர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் மகிழ்ச்சி செய்து வரும்னு சொன்னேன், அது வரலாம் போகுது. ஒன்னு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட், காலேஜே 1வது ரவுண்ட்ல கிடைக்காம மறுபடியும் அவங்களுடைய சாய்ஸ் அப்போர்டு மூமெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குமே ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது, அவங்களுக்குமே மகிழ்ச்சி செய்தியா தான் வரும். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாட் அலாட்டன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்போர்டுல எந்த ஒரு காலேஜும் வச்சதுல கொடுக்கலனா, நாட் அலாட்டட் வந்தவங்க 2வது ரவுண்ட்ல போய் கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்டு யார் கொடுத்துருப்பாங்கன்னா, எனக்கு கொடுத்த காலேஜ் வேணாம், எனக்கு அப்போர்டு மூமெண்ட்ல ஏதாவது கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிசல்ட் வரும். அப்போ உங்களுக்கு எதுவும் ஒரு காலேஜ் கிடைக்கலனா நீங்க 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், யாரு டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க. இதை தாண்டி சொல்ல போனோம்னா, 2வது ரவுண்ட்ல உள்ள மாணவர்கள் கொண்டாடலாம்,
ஏதோ உண்ணாவிர ஒன்றிலேயே எல்லா சீட்டும் முடிஞ்சிடும் சொன்னாங்கல்ல, இந்த அளவு பாத்தீங்களா, 26,678 பேர்ல டிஎஃப்சி காலேஜ் எல்லாத்துக்கும் போறேன்னு சொன்னவங்களே 18,918 பேர் தான். அதுல எத்தனை பேர் போறாங்க எத்தனை பேர் போக மாட்டாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். நீங்க ஹாப்பியா இருக்கலாங்க ரெண்டாவது ரவுண்டு, நீங்க நினைச்ச கல்லூரியில நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்படுங்களோ கட்டாயமா கிடைக்கும். பெரிய பெரிய காலேஜிலே சீட் இருக்கும். அதனால இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்படி ஆக போகுது, உயர்ந்த கட் ஆஃப். கவலையில் மாணவர்கள் எந்த எந்த இதுமே இன்னைக்கு நடக்கலையே, ஏன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் இங்க பல மாணவர்கள் முன்கூட்டியே போய் சேர்ந்துட்டாங்க, பல கல்லூரிகள்ல சேர்ந்துட்டாங்க. இதையும் சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம், சாய்ஸ் பில்லிங் சும்மா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு நிதர்சனமா தெரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு 5,000 டெபாசிட்டா வச்சா எத்தனை பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவாங்க? பண்ணவே மாட்டாங்க, யாருமே சாய்ஸ் பில்லிங் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப ஒண்ணுமே கிடையாது, 10 பைசா கிடையாது. நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு காசு இல்ல, எதுவுமே இல்லைங்கிற போது சும்மா எல்லாருமே அட்டன் பண்றாங்க, எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க, போய் சேருவாங்களா வேணாங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. இதை தாண்டி சொல்ல போனோம்னா, 3வது ரவுண்டு மாணவர்கள் கவலையோட இருக்காங்க. 3வது ரவுண்டு மாணவர்கள், சார் என்ன சார் எங்களெல்லாம் கை விட்டுட்டீங்க, எங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க 3வது ரவுண்ட்ல முக்காவாசி 7.5 மாணவர்கள் இருக்காங்க. 7.5க்கு இந்த வாட்டி எல்லாருக்குமே சீட்டு கிடைக்க போகுது. நான் மீண்டும் இப்பவும் உறுதிப்படுத்துறேன், என்னுடைய சேனல்ல நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து டிகிரிஸ் ஆகுது. ஒரு சில இடங்கள்ல உயர செய்யலாம், ஆனா வந்து பல இடங்கள்ல சீட்டு கட் ஆஃப் வந்து குறையும். நிறைய கல்லூரிகள்ல சீட்டு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன், கேட்காம இருந்தீங்க. இப்ப 1வது ரவுண்டு ரிப்போர்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்துருக்கு, ஒரு இடியா பேரடியா வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. இப்ப பாருங்க, எவ்வளவு பேரு என்னமோ சொன்னாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ஆகா ஓஹோ அப்படின்னு. நாங்க எங்க எல்லாருமே நான் கவர்மெண்ட் கோட்டால போங்கன்னு எதுக்காக சொன்னேன், இங்க பாருங்க, சீட்டு இவ்வளவு பேர் இருந்தாலும் யாருமே எடுக்கல. அதை நான் சொல்லி காமிக்கிறதுக்கான காரணம் அதுதான், இவ்வளவு பேர் போகலையே, எங்க போனாங்க, எங்கெங்க போனாங்க. 26,678 பேர்ல காலேஜ் போய் சேர்றேன்னு சொன்னது வெறும் 11,725 பேர் தான். அப்ப மத்தவங்களாம் சரி அப்படியே வந்து டிஎஃப்சி சென்டர் போய் சேர்றவன்னு சொன்னவங்க, அவங்க ஒரு 7,193 பேர். அப்ப எல்லாமே சேர்த்தாலும் ஒரு 18,918 பேர் தானே வர்றாங்க. மிச்சம் எங்க பாதி பேரை காணுமே, ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு எண்ணிக்கையில சொன்னோம்னா 10,000 பேரை காணும். 1வது ரவுண்ட்ல 10,000 பேர் என்ன ஆனாங்க அது தெரியலல்ல, தெரியலையா இல்லையா? ஒண்ணு அவங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு வேணாம்னு பிடிக்காம இருந்திருக்கலாம், இந்த மாதிரி 10,000 பேர் போயிட்டாங்க. அதனால நமக்கு மகிழ்ச்சி செய்தி இருக்கு, சந்தோஷமா இருங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரவுண்டு 1ல அப்போர்டு மூமெண்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அதே போல 2வது ரவுண்ட்ல சாய்ஸ் பில்லிங் பண்ண போற மாணவர்களா இருக்கட்டும், உங்களுக்கு வேகன்சி எல்லாம் ரொம்ப சிறப்பா சூப்பரா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேற எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம், பாய். டிடிஜிஸ்ட்.